இந்த 2026 வந்து தளபதி முதலமைச்சர் ஆனால் தான் நம்ம எல்லா பேரும் சமநிலையாக இருக்கும். 2026 தளபதி ஆட்சிக்கு வந்தால்தான் நாம் சமநிலையில் இருப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவர்களை உற்சாகப்படுத்திய மாவட்ட செயலாளர் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு. நாகையில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைய ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. நடிகர் விஜய் தொடங்கி வைத்த உறுப்பினர் சேர்க்கையில் லட்சக்கணக்கானோர் இணைந்தனர். இந்நிலையில் நாகை மாவட்டம் நம்பியார் நகரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை தாவேக மாவட்ட செயலாளர் சுகுமாரன், மகளிர் அணி மாவட்ட தலைவி சுகன்யா முகுந்தன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் விஜயுடனான தனது பயணத்தையும் எடுத்துச் சொன்னார் சுகுமாரன். நாகை மாவட்டத்தில் முதலில் மீனவர்களை குறிவைத்து அம்மக்களை தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைத்து வரும் அதன் நிர்வாகிகள் அடுத்து டெல்டா விவசாயிகளை பெருமளவில் சேர்க்க திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே தேர்தல் முடிவுகளுக்கு பின் பிற கட்சியிலிருந்து விலகி வரும் ஆயிரக்கணக்கானோரை நாகையில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் புசியானந்த் முன்னிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைக்கும் முயற்சிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. டைம்ஸ் நவ் தமிழ் செய்திக்குழுவுடன் ஷேக் பரீத்.